கடனீட்டு சான்றிதழ் வழங்குவதற்காக ரூபாய் 60,000 லஞ்சம் வாங்கிய காங்கேயம் பெண் தாசில்தாரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் தாசில்தாராக பணியாற்றி வருபவர் சிவகாமி. இவரை காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேரில் சந்தித்து தொழில் தொடங்க உள்ளதாகவும் அதற்கான தனக்கு கடனீட்டு சான்றிதழ் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் கடனீட்டு சான்றிதழ் வழங்குவதற்கு தாசில்தார் ரூபாய் 1.5 லட்சம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அவ்வளவு பணத்தை தன்னால் கொடுக்க முடியாது என்று அவர் கூறினார். பின்னர் ரூபாய் 60,000 லஞ்சம் கொடுப்பதாக பேசி முடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. லஞ்சம் கொடுத்து கடனீட்டு சான்றிதழ் பெற விரும்பாத அவர் இது பற்றி திருப்பூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறிய அறிவுரைப்படி நேற்று மாலை காங்கேயம் தாசில்தார் அலுவலகத்திற்கு ரசாயனம் தடவிய ரூபாய் 60,000 கொண்டு வந்த அவர் தாசில்தார் சிவகாமியிடம் கொடுத்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துணை போலீஸ் சூப்பரிண்டென்ட் தட்சிணாமூர்த்தி தலைமையிலான போலீசார் தாசில்தார் சிவகாமியை லஞ்ச பணத்துடன் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் தாசில்தார் அலுவலக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.